வணக்கம் நண்பர்களே, நீங்கள் rtr125 நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் வந்து நம்ம இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ப்ரோ, பஜாஜ் வந்து பார்த்தீங்கன்னா 125 லான்ச் பண்ணிட்டாங்க, NS125. ஸோ டிவிஎஸில் பார்த்தீங்கன்னா rtr125 வந்து லான்ச் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா, எப்போ பண்ணுவாங்க, இந்த கேள்வி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான பதில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் பதில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா NS125 வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. பஜாஜ் வந்து NS125 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து rtr125 வந்து லான்ச் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா, அதை பற்றி சொல்லுங்கன்ட்டு ஏகப்பட்ட பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. வெப்சைட்லேயும் ஏகப்பட்ட இது வந்து போயிட்டுருக்குது. அப்படி rtr125 வந்து லான்ச் பண்ணால் அது என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட லான்ச் பண்ணுவாங்க, அது எப்போ பண்ணுவாங்க, அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பஜாஜ் சைட்லேருந்து அவங்க NS மாடலை பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மாடலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதான் பார்த்தீங்கன்னா NS125. நீங்கள் இன்னும் இந்த NS125 வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்கலாம், மேலே வந்து ஐகார்ட் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பஜாஜ் சைட்லேருந்து இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 125 சிசிலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் லுக்கில், அப்புறம் ஒரு கொஞ்சம் பெரிய பைக்காக பார்த்தீங்கன்னா இந்த இப்போதைக்கு NS125 தான் இருக்குது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில். இதே அடுத்து இதோட பார்த்தீங்கன்னா டியூக் 125 தான் இருக்குது, பட் அது ப்ரைஸிங் வந்து அதிகம் இதோட. ஸோ ஒரு பட்ஜெட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த NS125 தான் இருக்குது. வராதா, எப்போ வரும், வந்தால் என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட வரும், எல்லாத்தையும் பற்றி இன்னைக்கு இந்த இதில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம இந்த பைக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸும் சரி பஜாஜும் சரி செம்ம காம்படிஷனாக இருக்குன்னே சொல்லலாம். இவங்க வந்து ஒரு பைக் லான்ச் பண்ணாங்கன்னா அவங்களும் அதே மாதிரி வந்து ஒரு பைக் வந்து லான்ச் பண்ணுவாங்க. இந்த போட்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இல்லை, இது வந்து செந்தில், குணா, வேலு, தம்பி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து இந்த போட்டி வந்து இருந்துட்டு தான் இருக்கு. சென்ட்ரல்ல ரெண்டு லேபிள் தான் பெரிய லேபிள், ஒன்று செந்தில் இன்னொன்று குணா. அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாளாக பகை இருக்கு ஐயா, இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள வர இருக்கு. டிவிஎஸுக்கும் சரி பஜாஜுக்கும் சரி ஒரு கடுமையான போட்டி வந்து மார்க்கெட்டில் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த ரெண்டு பிராண்டை பற்றி பேசுனா நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம், ஏகப்பட்ட விஷயம் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து அடிக்கிட்டே போகலாம் ஒன்று ஒன்றா. இந்த ரெண்டு இதுக்குமே பார்த்திங்கன்னா நான் தனித்தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், நீங்களும் பார்க்கலாம். மேலே வந்து ஐகார்ட் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்பாச்சிக்கும் சரி பல்சருக்கும் சரி தனியாக வந்து ஒரு வீடியோவை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன், மேலே ஐகார்ட் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். rtr125 வந்து ஸ்பெசிஃபிகேஷனாக நம்மளுக்கு வந்து என்னென்னு வரும் இன்ஜின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 125 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து தருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டு இன்ஜின் தான் தருவாங்க. ஒரு 125 சிசினால் நம்மளுக்கு வந்து ஏர் கூல்டு தான் வரும், 5-speed கியர் பாக்ஸோடு தருவாங்க. அடுத்து இந்த வண்டியோட பவர் அண்ட் ஆர்பிஎஸ் பார்த்தோன்னா, பவர்னு பார்த்தோன்னா 12.5 பிரேக்கார்ட்ஸ், 8250 ஆர்பிஎம்லையும், டார்க்னு பார்த்தோன்னா 11 நியூட்டன் மீட்டர், 7250 ஆர்பிஎம்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி டிவிஎஸ்லேருந்து சொல்கிறாங்க. NS-ஐ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து இந்த பைக் வந்து அதிகமாகவே பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யமஹா வந்து 150 சிசியில் பார்த்தீங்கன்னா FZX-னு ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட பார்த்தீங்கன்னா பவர் வந்து இது 0.5 வந்து அதிகமாகவே ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து வண்டியோட பிரேக்கிங் அப்புறம் வந்து டயர் செட்டப் பார்த்தோன்னா, நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 270mm பெட்டல் டிஸ்க் வந்து தராங்க. டயர்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 90x90 17-inch அலாய்களோட வந்து தராங்க. இதே ரியரில் பார்த்தோன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 110x80 17-inch அலாய்கள் வந்து தராங்க. ரியரில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 130 வந்து ட்ரம் பிரேக் சைஸ் வந்து தராங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட்டு தான் இருக்குது, ஆப்ஷனாக வந்து டபுள் டிஸ்க் கொடுக்கலாம். அடுத்து வண்டியோட பிரேக்கிங் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை சிபிஎஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. காம்பி பிரேக் சிஸ்டம் இதுதான் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஏபிஎஸ் கொடுத்தா ஓரளவு நல்லது. அடுத்து வண்டியோட டிசைன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 164V எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதே டிசைன், எல்இடி லேம்ப் செட்டப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 164V மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 125 வந்து தருவாங்க. சின்ன சின்ன கிராஃபிக்ஸ் மட்டும் சேஞ்சாகும், பட் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ பைக் எடுக்கிற எல்லாருமே பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் எவ்வளோ வந்து தரும், இதுதான் நம்ம நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வில பார்த்தீங்கன்னா ராக்கெட் வேகத்தில் வந்து ஏறிக்கிட்டே போகுது. ஸோ இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60 km/L வந்து தரோன்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இதோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதில் 160-200 கொடுத்துருக்க மாதிரி ஒரு 12 liters டேங்க் கெப்பாசிட்டி வந்து தந்திருக்காங்க. நல்ல ஒரு மஸ்குலரான டேங்க் செட்டப்னே சொல்லலாம். அடுத்து வண்டியோட ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 164V எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோலில் தான் கொடுத்துருப்பாங்க. ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கும் 164V இருந்த மாதிரியே. ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், அப்புறம் ஃபியூல் கேஜ், இண்டிகேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
டிஜிட்டலில் தான் வந்து தந்திருக்காங்க. அடுத்து வண்டியோட சீட்டிங் பார்த்தோன்னா நமக்கு வந்து சிங்கிள் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க 164 wheel. அந்த மாதிரி சீட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே ஐட்டு தான், 790mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 180mm வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா 164 wheel எப்படி இருக்குமோ அதே தான் வந்து இந்த இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த வண்டியோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா எக்ஸோரம் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 70,000-80,000 வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh-1.10 lakhs வந்து வரும்னு எதிர்பார்க்குறோம். அடுத்து வண்டியோட கலர் பற்றி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச இந்த ரெட் கலர் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் 125லையும். பட் வேறு என்னென்ன கலர் இருக்குன்ற மாதிரி வந்து நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரில. தெரிஞ்சால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட லான்ச்சிங் டேட் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எண்டிங்குள்ளே இருக்கும், இல்லை அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். NS125க்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து நல்ல ஒரு காம்படிஷனாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு மஸ்குலரான லுக்கில் ஒரு யங்ஸ்டரை கவர் பண்ணுற வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போதைக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த NS125 தான் இருக்குது. டியூக் பார்த்தீங்கன்னா அது ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹை, இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ NS125க்கு வந்து நல்ல ஒரு காம்படிஷனாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.